இதுவரைக்கும் எக்ஸாம் இல்லாம நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், படிக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருந்தோம் இல்லையா? இப்ப எக்ஸாம் வந்துருச்சு, இனி நம்ம என்ன பண்ண முடியாது, அப்படி படிக்கிற மாதிரி நடிச்சுட்டே இருந்தோம்னா பாஸ் பண்ண முடியாது சரிங்களா? அதனால கொஞ்சம் இதுதான் அதிகமா போஸ்டிங் இப்பதான் வந்திருக்குது, இனி இதுக்கு மேல போஸ்டிங் வராது. 5000-6000 வந்த போஸ்டிங் எல்லாம் போயிடுச்சு, இனி பூரா என்ன ஆகிட்டே தான் வரு, கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே தான் வரு. கால்ஃபர் வேக்கன்ட் பொசிஷன் வந்து குறைஞ்சிட்டே தான் இருக்கு. அதனால இந்த ஒரு வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல. இதையும் விட்டுட்டு ஒவ்வொரு தடவையும் விட்டு 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 விட்டுட்டு போயிட்டே இருந்தோம்னா நம்ம அப்படி போயிட்டே இருக்க வேண்டியதுதான், எப்பவுமே என்ன பண்ண முடியாது, பாஸ் பண்ணவே முடியாது. அதனால இத கடைசி சான்ஸா எடுத்துக்கிட்டே படிங்க சரியா? இப்ப இந்த கால்பர் வந்திருக்கு பாத்திருப்பீங்க, ஒரு 13 சீட் வந்து ஒன்லி வந்து ஸ்டெனோவுக்கு, ஸ்டெனோ டைபிஸ்ட் சொல்லி ஷார்ட் ஹேண்ட் படிச்சிருப்பாங்க இல்லையா? யாராவது இருக்கிறீங்களா அங்க ஷார்ட் ஹேண்ட்? ஒரே ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்களும் வேலைக்கு போயாச்சு. ஷார்ட் ஹேண்ட் படிச்சது யாராவது இருக்கிறீங்களா இல்லையா? சரி, அவங்களுக்கு மட்டும் 13 சீட்டு வந்து அவங்களுக்கு போயிருது, மீத இருக்கக்கூடிய சீட் எவ்வளவு? 1950 சீட்டு வந்து யாருது எழுத போறோம், அதர் கேண்டிடேட்ஸ் தான், எனி டிகிரி படிச்சவங்களுக்கு எழுதலாம் சரியா? என்னப்பா எது, பிஇ படிச்சவங்க எழுத முடியாதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, எல்லா வேலைக்கும் எல்லாரும் போலாம், இப்ப எழுதுக்கு எழுதுங்க சரியா? இதை பொறுத்தவரைக்கு அந்த 1950 போஸ்ட், 2000 போஸ்ட்னு நினைச்சுக்கோங்க சரிங்களா? 2000 போஸ்ட் இருக்குது, அதனால இதுலையாவது நம்ம என்ன பண்ணுங்க, கொஞ்சம் கவனம் செலுத்தி படிச்சு பாஸ் பண்ணணும்னு நினைங்க. இது அதே மாதிரி என்ன பேட்டர்ன் தான் நமக்கு, தமிழ் 100, மேத்ஸ் 25, கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 75, இதே பேட்டர்ன் அதே தான், சிலபஸ் எல்லாம் அதே தான், யாருக்கும் மாத்தவெல்லாம் கிடையாது சரியா? எல்லாம் தமிழ் இல்லை தமிழ் இல்லைன்னு ஒரு கட்டத்தில் என்ன பண்ண புலம்பிட்டு இருந்தோம், யாரோ வதந்திகளெல்லாம் நம்பிட்டே இருந்தோம். அதனால அதெல்லாம் கிடையாது, தமிழ் 100 கொஸ்டின் இருக்குது, மேத்ஸ் 25 கொஸ்டின் இருக்குது, இந்த 125 கொஸ்டின் உறுதியா இருக்கு சரிங்களா? அதனால மேத்ஸுக்கு தமிழுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து என்ன பண்ணணும் நீங்க பார்க்கணும் சரிங்களா? இந்த 125 கொஸ்டினுமே ஃபுல்லா போட்டா தான் நீங்க என்ன பண்ண முடியும், பாஸ் பண்ண முடியும் சரி. இப்ப இதுல வந்து பார்க்கும்போது இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று கட்ட சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வந்து 2017 முன்னாடி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா எவ்வளவு கட்டணே எக்ஸாம் ஃபீஸு? எவ்வளோப்பா கட்டணே? 50 ரூபா கட்டணே. அதுக்கப்புறம் இப்போ எல்லாம் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், எவ்வளோ கட்டணே? 150 ரூபா கட்டணும் சரிங்களா? அதனால இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக பார்த்து ஃபீஸ் கட்டணும். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டாமல் இருந்தீங்கன்னா புதுசாக அப்ளை பண்ணுறவங்கெல்லாம் 150 ரூபா கட்டி அப்ளை பண்ணிக்கணு. ரெண்டாவது வந்து எக்ஸாம் ஃபீஸு, எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளவு கட்டணே, எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோப்பா கட்டணே? 100 ரூபா எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளவு? 100 ரூபா. ஏற்கனவே நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணியிருப்போம், 3 சான்ஸ் வந்து ஃப்ரீ சான்ஸ் எழுதலாம் இருக்கு, எஸ்சி எஸ்சியை தவிர மற்றவங்க 3 சான்ஸ் எழுதலாம். நம்ம ஒரு ஆளே ஒரு பரீட்சைக்கு எத்தனை ஃபார்ம் போடுவோம், 3 ஃபார்ம் போடுவோம். ஒரு தடவை பேரை இன்சில் தப்பாக எழுதி ஒரு தான் போட்டுருவோம், ஐயோ இன்சில் தப்பாக போச்சுன்ட்டு என்ன பண்ணியிருப்போம், இன்னொரு தடவை சரியாக எழுதி இன்னொரு ஃபார்ம் போட்டிருப்போம். அங்கே வந்து ஃபார்ம் அப்ளை பண்ணது தான் கணக்கே ஒழிய நீ எக்ஸாம் எழுதினாலும் எழுதாட்டியும். ஆல்ரெடி எக்ஸாம் போகாமல் இருந்திருப்போம், நம்ம அப்ளை பண்ணியிருப்போம் ஆனால் எக்ஸாம் எழுத என்ன பண்ணிருக்க மாட்டோம், போகாமல் இருந்திருப்போம். அதெல்லாம் வந்து அங்கே என்ன ஆயிரு, கவுண்ட் ஆயிருக்கு, நம்மளோட பேரில் கவுண்ட் ஆயிரு. அதனால நீங்கள் என்ன பண்ண, நம்ம ஒரு தடவை தானே பரிசு எழுதிக்கிறோம், இன்னும் 2 ஃப்ரீ சான்ஸ் இருக்குது தானே அப்படின்னு சொல்லிட்டு 100 ரூபாயும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், கட்டுறதுக்கு யோசிச்சுட்டு என்ன பண்ணுறதில்ல, எக்ஸாம் ஃபீஸ் கட்டாமையே கம்ப்யூட்டர் சென்டருக்காரங்க எதாவது இடமா எழுதுற 2வது தடவை அப்போ ஃப்ரீ உனக்குன்னு அவங்க அடிச்சு கொடுத்துருவாங்க. ஆனால் அங்கே போய் பார்த்தா ஆல்ரெடி உங்கள் பேரில் இருக்கு, எக்ஸாம் ஃபீஸ் கேட்டாதனால என்ன ஆயிரும், உங்கள் ஃபார்மை ஒன்று ரிஜெக்ட் ஆயிரு, அல்லது வேலைக்கு செலக்ட் ஆனீங்கன்னா வேலை கிடைக்காது சரியா? எக்ஸாம் ஃபீஸ் கட்டலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால எக்ஸாம் ஃபீஸ் வந்து கம்பல்சரி கட்டணே. அதாவது ஒரு ஃபஸ்ட்டு 2 times 3 times எழுதினவங்க திரும்ப என்ன பண்ணுனே, எக்ஸாம் ஃபீஸ் கட்டி தான் எழுதணே. மொதல் அப்ளை பண்ணுறவங்க வேணா என்ன பண்ணுங்க,
எக்ஸாம் ஃபீஸ் இல்லாம அப்ளை பண்ணலாம். அதனால எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறத கவனமா பாத்துக்குங்க. ரெண்டாவது ஏஜ் ரிலாக்ஸேஷனை பத்தி தெரியும் எல்லாத்துக்குமே இல்லையா? ஓசிய தவிர ஓபன் காம்படிஷன் இருப்பாங்களா, ஓசி அதர் கம்யூனிட்டிஸ் அவங்கள தவிர மற்ற எல்லாத்துக்குமே ஏஜ் லிமிட் கிடையாது. அவங்களுக்கு மட்டும்தான் என்ன ஏஜ் லிமிட் இருக்குது, சரியா? மத்த யாருக்குமே மேக்சிமம் ஏஜ் லிமிட் கிடையாது. மினிமம் 18 வயசு இருந்தா போது. அதனால வயசை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் பிரச்சனை இல்லை. எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறது மட்டும் கொஞ்சம் கவனமா கட்டிருங்க, சரிங்களா? இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? அப்புறம் நிறைய பேர் இதுல எது நல்ல போஸ்ட், எது அது எது இது எதுன்னு கேட்டுட்டு போய்க்க. முதல்ல பாஸ் பண்றதுக்கு வழியை பாருங்க, அதுக்கப்புறம் எந்த போஸ்ட் நல்ல போஸ்ட், எதுல வருமானம் வரும் அப்படிங்கறதெல்லாம் பார்த்து அப்புறம் ஜாயின் பண்ணிக்கலாம், சரியா? முதல்ல பரீட்சையில பாஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. இப்ப இருந்து எது நல்ல போஸ்ட் கேட்டுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல, சரி? இப்ப இதுவரைக்கும் போனத விட்டுருங்க. இனிமேல் ஒரு பிளான் பண்ணி என்ன பண்ணுங்க, எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க, சரியா? இப்ப தமிழ் பாடத்தை பொறுத்த வரைக்கும் கரெக்டா 3 மாசம் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க இல்லையா? இதுக்கு வந்து ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டுக்குங்க. ஒவ்வொரு நாளும் என்னென்ன படிக்கணும், ஒரு வாரத்துக்கு என்ன படிச்சு முடிக்க போறோம் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணிடுங்க, தேதியை பூரா இந்த பக்கம் எழுதிருங்க. இந்த சைடு என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு போர்ஷனா எழுதி முன்னாடியே என்ன பண்ணிடுங்க, பிளான் போட்டுருங்க. கரெக்டா அந்தந்த தேதிக்கு நம்ம என்ன பண்ணிட்டே வந்தோம்னே, அந்தந்த பாடப்பகுதிகளை படிச்சுட்டே வர்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணி கடைசி ஒரு 20 நாள் இருக்கிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணி அந்த போர்ஷனை பூரா முடிச்சிட மாதிரி போட்டுட்டு கடைசி 20 நாள் என்ன பண்ணலாம், ரிவிஷன் பண்ற மாதிரி நீங்க போட்டுக்கணும். அல்லது முன்கூட்டியே படிக்க முடியும்னா 2 மந்த்ஸுக்குள்ள என்ன பண்ணிக்கலாம், அட்டவணையை போட்டு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம், மித்ததை ரிவிஷன் பண்றதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இங்க வர சண்டே வர்ற அன்னைக்கு டைம் டேபிள் போடாதீங்க, சரியா? சாட்டர்டே வரைக்கும் என்ன பண்ணிக்கோங்க, டைம் டேபிள் போட்டுக்கோங்க. சண்டே அன்னைக்கு இங்க கிளாஸ்ன்னு போட்டுக்கோங்க. போட்டு ஒரு என்ன பண்ணிக்கோங்க, ஒரு அட்டவணையை போட்டுருங்க. போட்டு அதுல நீங்க என்ன பண்ணிக்கோங்க, பிரிச்சுக்கோங்க. இப்ப தமிழுக்கு எப்படி போடுறீங்களோ அதே மாதிரி மற்ற சப்ஜெக்டுகளுக்கு உங்களால முடிஞ்சா என்ன பண்ணிக்கலாம், போட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்க. அல்லது தமிழுக்கு ஒரு ஷெட்யூலை போட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஏன்னா இதுல அதிகமான கொஸ்டின், 100 கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ண போறோம், அது 100 நம்ம எழுதி பாஸ் பண்ணணும். அதனால இதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து என்ன பண்ணுங்க, பண்ணுங்க, சரியா? சரி, இப்ப சிலபஸ் எல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? இன்னும் சிலபஸே பார்க்காம இப்பதான் முத முத பரீட்சைக்கு வர்றாள் இங்க யாரு இருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். அப்படி யாராவது இருக்கிறீங்களா? இதுவரைக்கும் பரீட்சையே எழுதுனது இல்ல, இந்த வரைக்கும் பரீட்சையே எழுதுனது இல்லைன்னு யாராவது இருக்கிறீங்களா? சிலபஸே பார்த்தது இல்ல இருக்கிறீங்களா? சரி, சரிப்பா, எழுதிக்கங்க, சிலபஸ் எழுதிக்கங்க. ஒரு பகுதிக்கு மட்டும் சொல்றேன். இதுக்கு அப்படியே நீங்க என்ன பண்ணுங்க, இப்படி ஒன்னு கீழே ஒன்னா எழுதிட்டு வாங்க. அந்த சைடு என்ன பண்ணுங்க, டேட்டு போடுற மாதிரி இடம் விட்டு எழுதிட்டு வாங்க. முன்னாடி டேட் போட்டுருங்க, டேட்டுக்கு காரி காலத்துக்கு இடம் விட்டுட்டு எழுதுங்க. அப்புறம் சிலபஸ் படி அந்த நீங்க டேட்டை பிரிச்சுக்கங்க. பகுதி இ இதுக்கு முதல்ல சொல்லிடுறேன். பகுதி இ சும்மா எழுதுங்க, பாட தலைப்பாவது மனப்பாடாகட்டு. திரும்ப முன்பகுதி வந்து டேட்டுக்கு ஒரு காலம் விட்டுருங்க, கொஞ்சம் ஒரு ஸ்கேல் வச்ச மாதிரி ஒரு பக்கத்தை விட்டுட்டு அடுத்ததுல இருந்து அப்படி எழுதிட்டே வாங்க. பாரதியார் அப்படி ஒண்ணு கீழ ஒன்னா எழுதிட்டே வாங்க. பாரதியார், பாரதிதாசன் கீழே எழுதிட்டே வாங்க. நாமக்கல் கவிஞர், கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை, இவங்க 4 பேர்த்த ஒரு நாள்ல படிச்சிடலாமா? 4 பேர்த்த பத்தி ஒரு நாள்ல படிச்சிடலாமா? காலையில இருக்குது, சாயந்தரம் இருக்குது, நைட் இருக்குது, மதியம் இருக்குது, எப்படினாலும் என்ன பண்ணலாம். படிச்சதுதானே ரிவிஷன் பண்ண போற, புதுசு புதுசா படிச்சாலுமே இவங்க எல்லாம் எளிமையானவங்க, ஏற்கனவே நம்ம படிச்சவங்க, அதனால என்ன பண்ணிடலாம், படிச்சிடலாம். அவங்க எல்லாத்தையும் போட்டு இந்த ஒரு தேதி என்னைக்கு ஆரம்பிக்கிறீங்களோ அந்த தேதியை போட்டுருங்க. நாளையிலேருந்து தேதியை கவுண்ட் பண்ணி போட ஆரம்பிச்சிருங்க. அடுத்தது அதோட ஒரு போட போட்டலாம், அது ஒரு நாள். அடுத்தது முடியரசன், வாணிதாசன்,
இதெல்லாம் படிச்சிடணும். ஒரு நாள்ல நீங்க டயத்தை எப்படி ஸ்பெண்ட் பண்ணுவீங்களோ அது உங்க விருப்பம். இதை படிக்கணும். சுரதா, கண்ணதாசன், உடுமலை நாராயண கவி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், மருதகாசி, மருதகாசி இது ஒரு நாள். இதோட இது ஒரு நாள் படிச்சர்னு அடுத்து எழுதிக்கங்க. பிச்சமூர்த்தி, நான் பிச்சமூர்த்தி. நல்லா படிச்சவங்க நல்லா ரிவிஷன் பண்ணுங்க, சரியா? நல்லா எல்லாமே நல்லா தெரியும் எங்களுக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்க, கூட ரெண்ட சேர்த்தி கூட என்ன பண்ணிக்கலாம், ஒரு தேதி கொண்டு போய்க்குங்க. உங்க கன்வீனியன்ட்டு தகுந்த மாதிரி நீங்க படிச்சிருக்கிறத பொறுத்து என்ன பண்ணிக்கோங்க, டைம் டேபிள ஷெட்யூல் போட்டுக்கோங்க, சரிங்களா? நல்லா படிச்சிருக்கிறோம் அப்படின்னா நாலு போர்ஷனை சேர்த்தி கூட ஒரு நாள் போட்டு கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம், டைம் டேபிள குறைச்சிக்கலாம். பிச்சமூர்த்தி, ரெண்டு சிசு செல்லப்பா, தரும சிவராம, பசுவையா, மீனாட்சி, மணி, சிற்பி, மேத்தா, ஈரோடு தமிழன்பன், அப்துல் ரஹ்மான், கலாப்ரியா, கல்யாண்ஜி, ஞானக்கூத்தன், தேவதேவன், சாலை இளந்திரையன், இதெல்லாம் சும்மா நாலு நாலு வரிதே இருக்கு, சரிங்களா? எந்த ஊர்ல பிறந்தாரு, அவருடைய முக்கியமான நூல் என்ன அப்படின்னு ஒரு நாலு வரிதான் படிக்க போற ஒவ்வொருத்தரை பத்தி, சரியா? அடுத்தது சாலினி இளந்திரையன், ஆலந்தூர் கோ மோகனரங்கன், நல்ல பேப்பர் இல்லையாமா, சிலபஸ் தான் இது இருக்கு, இதுல எழுதிட்டு ஆலந்தூர்கோ மோகனரங்கன், ஆலந்தூர்கோ மோகனரங்கன் எழுதியாச்சா, தாரா பாரதி, நா காமராசு, இது பூரா ஒரு செட்யூல். இத பூரா ஒரு நாள்ல படிக்க முடியுமான்னு பாருங்க, முடியலன்னா நீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், ரெண்டு நாளா ஸ்பிளிட் பண்ணிக்கலாம், சரி? அது உங்களுடைய நம்மளுடைய கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்குன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம், பிரிச்சுக்கலாம். அதை பத்தி உங்களுடைய விருப்பம். அடுத்ததுப்பா, நாட்குறிப்பு, அனந்தரங்கன் நாட்குறிப்புன்னு எழுதிக்கோங்க, ஒரே இதெல்லாம் அனந்தரங்கன் நாட்குறிப்பு, ஆனந்தரங்கம் பிள்ளை நாட்குறிப்பு, நேரு, காந்தி, அண்ணா, மூவா, இவங்களை பத்தியெல்லாம் படிக்கணும்னு அர்த்தம். அடுத்தது இது கூட இன்னும் ரெண்டு சேர்த்துக்குங்க, உவேசா, தேப்போ மீனாட்சி சுந்தரம், தேப்போ மீனாட்சி சுந்தரம்,
சி லக்குவனார், சி லக்குவனார் சரி, இது ஒரு டேட்டுக்கு வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா கூட குறைய செஞ்சுக்கலாம். அடுத்தது மறைமலை அடிகள், அதோட கோடு போட்டுக்கோங்கம்மா, பிரிச்சுக்கோங்க. மறைமலை அடிகள், பருதிமார் கலைஞர், நாமு வேங்கடசாமி நாட்டார், ராப்பி சேது பிள்ளை, ராப்பி சேது பிள்ளை, திருவிக்கா, வையாபுரி பிள்ளை, வையாபுரி பிள்ளை, தேவநேய பாவனார், பெருஞ்சித்திரனார், அயோத்திதாச பண்டிதர், அயோத்திதாச பண்டிதர், புலவரேறு யாரு, வரதனஞ்சய பிள்ளை, வரதனஞ்சய பிள்ளையை சேர்த்துக்கங்க. அடுத்தது இதோட ஒரு நாள் பிரிச்சுக்கங்க. அடுத்தது ஜியு போப், வீரமாமுனிவர், தாயுமானவர், தாயுமானவர் ராமலிங்க அடிகளார், திருவிக்கா ஆல்ரெடி வந்துருச்சா, சரி, அகரமுதலி, அகரமுதலி, பெரியார், அண்ணா, அண்ணா சொல்லிட்டமா, சரி, அம்பேத்கர், காமராஜர், முத்துராமலிங்கர், இது ஒரு நாளைக்கு வச்சுக்கோங்க. அடுத்தது ஒவ்வொரு ஆள் ஒரு நாளைக்கு வேணுமா, எம்ஜிஆர் சேர்த்துங்க, உங்களுக்கு எது தேவைப்படுதோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம், சரியா? நம்ம இந்த சிலபஸ்ல கொடுத்துருக்கிறத கொடுத்துட்டு வர்ற, நம்ம புக்கில் வர்றப்ப அதெல்லாம் என்ன பண்ணிக்கணும், படிக்காத பகுதியாக இருந்துச்சுன்னா அதை ஒரு நாளைக்கு என்ன பண்ணிக்கோங்க, சிலபஸில் இல்லாத பகுதிகள்னு போட்டு என்ன பண்ணிக்கணும், அதுக்கு ஒரு டேட் ஒதுக்கி அந்த மாதிரி புத்தகத்தில் கவர் ஆகி சிலபஸில் வராது இருக்கிறது கூட என்ன பண்ணிக்கணும், நம்ம படிச்சுக்கணும். இப்போ சொல்றது கூட சிலபஸில் இருக்கிறது, ஆனாலும் புத்தகத்தில் இருக்கு, சிலபஸ்ல எல்லாம் இருக்காது, ஆனால் அது பூரா கொஸ்டின்ல வரு, அந்த மாதிரி போர்ஷன் நம்ம இதில் கவர் ஆகாதது இருந்தால் அதெல்லாம் போட்டு ஒரு நாள் ஒதுக்கி படிச்சிடலாம். அடுத்தல் இருக்கீங்க, நாடகக்கலை, இசைக்கலை, ஓவியக்கலை, பேச்சுக்கலை, திரைப்படக்கலை, சிற்பக்கலை, அடுத்து
அடுத்தது சிறுகதைகள். அதுலயே சிறுகதை சிறுகதைகள் அந்த பகுதியோட சேர்த்திக்கங்க. அடுத்தது தமிழின் தொன்மை, தமிழின் தொன்மை, திராவிட மொழிகள், உயர்தனி செம்மொழி, தமிழின் தொன்மை, திராவிட மொழிகள், உயர்தனி செம்மொழி, ஊரும் பேரும், ஊரும் பேரும், நாடும் நகரமும், ஊரும் பேரும், நாடும் நகரமும், உலகளாவிய தமிழர்கள், உலகளாவிய தமிழர்கள், தமிழ் மொழியில் அறிவியல் சிந்தனைகள், தமிழ் மொழியில் அறிவியல் சிந்தனைகள், தமிழ் மொழியில் அறிவியல் சிந்தனைகள், சரி இது ஒரு நாளைக்கு வச்சுக்கோங்க. அடுத்தது தமிழர் வணிகம், தமிழர் வணிகம், தமிழர் வானியல், தமிழர் வணிகம், தமிழர் வானியல், தொல்லியல் ஆய்வுகள், தொல்லியல் ஆய்வுகள், தொல்லியல் ஆய்வுகள், கடல் பயணங்கள், உணவே மருந்து, உணவே மருந்து, நோய் தீர்க்கும் மூலிகைகள், சரி இது ஒரு நாளைக்கு வச்சுங்க. சிறுசா இருந்தா பெருசா இருக்கிறத ஒரு நாள் தூக்கி போய் மாத்திக்கங்க, உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க ரீ அரேஞ்ச் பண்ணிக்கங்க இத, சரியா? அடுத்தது அன்னிபெசன்ட், 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 ராமாமிர்தம்மாள், மூவா மூவாலூர், மூவலூர் ராமாமிர்தம்மாள், டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி, தில்லையாடி வள்ளியம்மை, தில்லையாடி வள்ளியம்மை, ராணி மங்கம்மாள், ராணி மங்கம்மாள், அசலாம்பிகை அம்மையார், அசலாம்பிகை அம்மையார், வேலு நாச்சியார், வேலு நாச்சியார், அஞ்சலையம்மாள், அம்புஜத்தம்மாள், அம்புஜத்தம்மாள், அவ்வளவு. இதோட ஒரு நாள் பிரிச்சுக்கங்க இவ்வளவுதான். இது வந்து பகுதி இ அப்படிங்கிற ஒரு பாடத்திட்டத்தில் நம்ம கொடுத்துக்கிறது. இது பூரா உரைநடை பகுதி, உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்ல வரக்கூடிய உரைநடை பகுதிகள், இது எல்லாமே உரைநடை பகுதி. இது மட்டும் எவ்வளவு நாள் வருதுப்பா? 1, 2, 3 போட்டு பாருங்க எத்தனை நாள்னு. பத்து நாள், வெறும் 10 நாள்ல படிச்சிடலாம். படிச்சா இந்த மாதிரி ஷெட்யூல் போட்டுக்குங்க, 10 நாள்ல முடியும்னா 10 நாள்ல படிச்சிருங்க, முடியல அப்படின்னா ஒரு 2 நாள் 3 நாள் எக்ஸ்டென்ட் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கணும். ஏன்னா இதுல அடுத்த போர்ஷனும் இருக்கு இல்லையா, இதை மட்டுமே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்க முடியாது, படிச்சுட்டு இருக்க முடியாது. அறிவியல் இருக்குது, கணக்கு இருக்குது, சமூகியல் இருக்குது, மற்ற சப்ஜெக்ட் நம்ம என்ன பண்ணணும், பார்க்கணும்.
ஆனா நம்ம இந்த மாதிரி ஒண்ணு என்ன பண்ணிக்கிறோம், பிரிச்சுக்கிறோம். ஏதாவது ஒண்ணு என்ன பண்ணனே, ஏதாவது ஒரு பிளான் பண்ணி போனோம்னா தான் என்ன பண்ண முடியும், ஓரளவுக்கு நெருங்க முடியும். எதுக்குமே பிளானை செய்யாமே நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கிறது நம்ம என்ன ஆயிடுறது காரணம், ஒருவேளை ஃபெயில் ஆகிறது காரணமா கூட இருக்கலாம். என்னென்ன பகுதியை படிக்காம விட்டுறோமா, இல்ல எதை படிச்சிருக்கிறோம், என்ன ஏது எதுவுமே தெரியாம நம்மளா என்ன பண்ணிட்டு இருக்கிறது, கண்ணா புண்ணான்னு ஏகத்துக்கும் படிச்சுட்டு இருக்கிறது டெய்லி. நம்மளால என்ன பண்ண முடியாது, இப்ப இதுல ஒரு போர்ஷன் விட்டோம்னா கூட என்ன பண்ணலாம், இந்த பகுதியை நம்ம விட்டுருக்குறோம். இதுல இருந்து ஒரு நாலு கேள்வி வந்தா நமக்கு தெரியாது, ஆனா மத்த கேள்வி வந்தா எல்லாம் என்ன பண்ணிடலாம், நம்ம அட்டன் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரியாவது நம்ம என்ன பண்ணலாம், ஒதுக்கலாம். இது எத்தனை நாள் வந்திருக்குப்பா, 10 நாள் வந்திருக்குது இல்லையா. அப்ப நெக்ஸ்ட் வீக் ஃபர்ஸ்ட் 2 வாரத்துக்கு இதை நம்ம வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் 2 வாரம் 6, 6, 12 நாள் நீங்க இதை நினைக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீ விட்டுருங்க, ஃப்ரீ விட்டுருங்க. முதல் வாரம் 7 போர்ஷன், இதுல முதல் வாரம் 6 போர்ஷன் தான். அடுத்த வர வாரம் வரும்போது இதுல 6 போர்ஷன் படிச்சுட்டு வந்தேன், அதுக்கு அடுத்த வாரம் ஒரு 6 போர்ஷன், அவ்வளவுதான். 2 வாரத்துல இது என்ன பண்ணியிருந்தேன், முடிச்சிருந்தேன். படிக்க முடியல, நீங்க உங்களுக்குள்ள என்ன பண்ணிக்கங்க, எந்தெந்த போர்ஷன் படிக்க முடியலையோ அதுக்கெல்லாம் இன்னொரு வாரம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கூட நீங்க படிச்சுக்கலாம், அது உங்களுடைய திறமையை பொறுத்தது. நான் பிரிச்சிருக்கிறது 2 வாரத்துக்குள்ள இதை என்ன பண்ணனே, நம்ம முடிக்கணும் சரிங்களா. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பிளான் பண்ணி படிச்சுக்கங்க. நீங்க என்ன சொல்லிட்டு போயிருக்க, இத்தனை எங்க போய் நான் கண்டுபிடிச்சு தேடி தேடி படிக்கிறது ஏன்பா, அப்படின்னா என்ன பண்றது, நீங்க தான் படிச்சாகணும், வேற வழி இல்லை. எது எது எந்தெந்த புக்கில் இருக்குங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா. அதை மட்டும் நீங்க டெக்ஸ்ட் புக்கை மட்டும் படிங்க, வேற எதுவுமே படிக்க வேண்டாம். புத்தகத்தில் இருக்கிறத மட்டும் படிச்சாலே போது, இந்த ஒரு சில போர்ஷன் மட்டும் புத்தகத்தில் இல்லாமல் இருக்கு, அந்த புது கவிதை கவிஞர்கள் மட்டும் புத்தகத்தில் ஒரு 6-7 பேர் இருக்காது. அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்குறோம், அந்த நோட்ஸ் இருக்கிறவங்க அதில் படிச்சுக்கோங்க. அது இல்லைன்னா வேற ஏதாவது உங்களுக்கு கைடு கிடைச்சி அதில் நீங்க படிச்சுட்டு வந்தாலும் படிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்க கிளாஸ்ல என்ன பண்ணிக்கலாம், நம்ம டிக்டேட் பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்ப முத வாரம் முதல் 6 சரிங்களா படிச்சுட்டு வந்துருங்க. அடுத்த ஞாயிற்றுக்கெல்லாம் வரும்போது அந்த முதல் 6க்குள்ள கேள்விகள் கேட்போம், டெஸ்ட் வைப்போம், அல்லது இங்க கொஸ்டின் கொடுப்போம் சரிங்களா திரும்ப உங்களுக்கு. அதனால நீங்க இவ்வளவுதான் பிளானு, இந்த நீங்க தான் பயன்படுத்தி படிச்சுக்கணும் அவ்வளவுதான். இது முடிச்சோன்னு சொல்லுங்க, செயல் பகுதிக்கு பிரிச்சு 10 நாள் கொடுக்குற அதை முடியுங்க, இலக்கண பகுதிக்கு 10 நாள். 1 மாசத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணியிருந்தேன், தமிழா முடிச்சிடணும் சரிங்களா. கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா முடிச்சிடலாம். அப்படி இல்ல சொல்றது ஈஸி செய்யறது கஷ்டம் நினைச்சிட்டு தள்ளி போட்டே இருந்தீங்கன்னா அது உங்க கையில தான் இருக்கு, நீங்க தான் முயற்சி பண்ணிக்கணும். சரி சரிப்பா, இப்ப ஃபர்ஸ்ட் போலாமா, பாரதியா இருக்கு எழுதுங்க. ஏற்கனவே எழுதுனதாத்தே இருக்கு, இப்ப முதல் இருந்து புதுசா போறோம், அதனால புது நோட்டு போட்டு புதுசா என்ன பண்ணிக்கணும், ஆரம்பிச்சுக்கணும், வேற வழி இல்ல. திரும்ப 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 அதே நாங்களும் சொல்லுவோம், அதே தான் புத்தகத்திலயும் இருக்கு, அதே தான் பரீட்சையிலையும் வரு, வேற வழி இல்ல. என்ன பண்ணி ஆகணும், திரும்ப 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 எழுதிட்டு ஆகணும், திரும்ப திரும்ப நீங்க படிச்சுட்டு ஆகணும். பாரதியார் போட்டுக்கப்பா, ஆயிரத்தி 1882 டிசம்பர் திங்கள் 11 1882 அதான சொன்ன, 1882 டிசம்பர் 11 எந்த டிஸ்ட்ரிக்ட், தூத்துக்குடி எட்டயபுரம். அப்படியே ஒரு டேஷ்போர்ட் எழுதிக்கங்க, தூத்துக்குடி எட்டயபுரம். இது வந்து அவர் பிறந்ததுப்பா 1882 டிசம்பர் 11 தூத்துக்குடியில எட்டயபுரத்துல பிறந்தாரு. அப்படியே ஒரு டேஷ்போர்ட் எழுதிட்டு வாங்க, சும்மா ஒரு சின்ன சின்ன டேஷ்போர்ட், சின்னசாமி ஐயர், லக்ஷ்மி அம்மையார், கிங்ஸ் த டெவலப்மெண்ட் மாதிரி எழுதுவோம் இல்ல, அப்படியே டேஷ் டேஷ் போட்டு எழுதுங்க. அப்படியே உங்களுக்கு தெரியணும், சின்னசாமி அம்மையார், சின்னசாமி ஐயர், லக்ஷ்மி அம்மையார், அது அவருடைய அப்பா அம்மா பேரு. துணைவியார் பேரு செல்லம்மாள், மனைவி அப்படின்னு போட்டு எழுதிக்கங்க, செல்லம்மாள்.
இவருடைய இயற்பெயர் என்னன்னா சுப்பிரமணியன். சேதுபதி உயர்நிலை பள்ளி ஆசிரியர், மதுரையில் இருக்கக்கூடிய சேதுபதி உயர்நிலை பள்ளி ஆசிரியர், சேதுபதி உயர்நிலை பள்ளியில ஆசிரியராக இருந்திருக்கிறாரு. சுதேச மித்திரன் பத்திரிகையின் உதவி ஆசிரியர். சுதேச மித்திரன் பத்திரிகைங்கிறது சென்னையிலிருந்து வெளிவந்தது. சுதேச மித்திரன் பத்திரிகை வந்து சென்னையிலிருந்து வெளிவந்தது. அந்த பத்திரிகையினுடைய உதவி ஆசிரியராக இருந்திருக்கிறாரு. சக்கரவர்த்தினி பத்திரிகையின் ஆசிரியர், சக்கரவர்த்தி பத்திரிகையின் ஆசிரியர். இந்தியா என்ற வார பத்திரிகையின் ஆசிரியர், இந்தியா என்ற வார பத்திரிகையின் ஆசிரியராகவும் இருந்திருக்கிறாரு. அப்ப சுதேசம் மித்திரன் பத்திரிகைக்கு உதவி ஆசிரியர், சக்கரவர்த்தினிங்கிற பத்திரிகைக்கு ஆசிரியர், இந்தியா என்ற வார பத்திரிகையும் ஆசிரியர். சுதேசமித்திரங்கிறது எங்கிருந்து வெளிவந்தது? சென்னையிலிருந்து வெளிவந்தது. சேதுபதி ஸ்கூல் எங்க இருக்குது? மதுரையில் இருக்குது. சரி, ரெண்டாவது, இவர் வந்து இளம் வயசிலேயே பாட்டெல்லாம் கவிதைகள் புனையக்கூடிய ஆற்றல் இருந்ததுனால இவருக்கு வந்து கலைமகள், கலைமகள் என்னும் பொருள் தரும் பாரதி என்ற சிறப்பு பட்டம் உண்டு. கலைமகள் போட்டு பாரதினு கூட போட்டு வச்சுங்க, சுருக்கமா உங்களுக்கு தெரியற மாதிரி. கலைமகள் என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னு கேட்டா நீங்க யார சொல்லணும்? பாரதிங்கிறதுக்காக. தமிழ்நாட்டில் தமிழ் புலவன் ஒருவன் இல்லையெனும் வசை நீங்க வந்து தோன்றியவர். எழுதி வைங்க இந்த வார்த்தையெல்லாம். தமிழ்நாட்டில் தமிழ் புலவன் ஒருவன் இல்லையெனும் வசை நீங்க வந்து தோன்றியவர். தமிழ்நாட்டில் தமிழ் புலவன் ஒருவன் இல்லையெனும் வசை நீங்க வந்து தோன்றியவர் யார் அப்படின்னு கேட்டா நம்ம பாரதியார் அப்படின்னு சொல்லணும். தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்க செய்வீர் எனவும் எழுதுங்க. தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்க செய்வீர் எனவும், தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்க செய்வீர் எனவும் தேமதுர தமிழோசை உலகமெல்லாம், தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும், உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் எனவும் தமிழ் மொழி பரவிட விளைந்த தமிழ் பாவலர், தமிழ் மொழி பரவிட விளைந்த தமிழ் பாவலர். தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்க செய்வீர் எனவும் தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவுகை செய்தல் வேண்டும் எனவும் தமிழ் மொழி பரவிட விளைந்த தமிழ் பாவலர். அடுத்த பாயிண்ட்ல, ஆன்மீக விடுதலை, பெண் விடுதலை, சமுதாய விடுதலை, ஆன்மீக விடுதலை, பெண் விடுதலை, சமுதாய விடுதலை முதலான விடுதலைகளை உள்ளடக்கிய நாட்டு விடுதலையை விளைந்த விடுதலை கவிஞர், நாட்டு விடுதலையை விளைந்த விடுதலை கவிஞர், நாட்டு விடுதலையை விளைந்த விடுதலை கவிஞர். இப்படி எழுதும் போதே நீங்க என்ன பண்ணிட்டு வந்தேன்னு அப்படியே மனப்பாடம் பண்ண மாதிரி படிச்சுட்டே வந்தேன்னு.
இருபதாம் நூற்றாண்டின் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர். இருபதாம் நூற்றாண்டின் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர். இருபதாம் நூற்றாண்டின் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர். தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், இந்தி, வங்காளம், பிரெஞ்சு, அரபு, தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், இந்தி, வங்காளம், பிரெஞ்சு, அரபு, வங்காளம், பிரெஞ்சு, அரபு முதலான பல மொழிகளில் புலமை பெற்ற மாக்கவி. பல மொழிகளில் புலமை பெற்ற மாக்கவி. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம் என பாடி தமிழ் மொழியின் பெருமையை உலகறிய செய்தவர். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம் என்று என பாடி தமிழ் மொழியின் பெருமையை உலகறிய செய்தவர். தமிழ் மொழியின் பெருமையை உலகறிய செய்தவர். சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே, அதை தொழுது படித்திடடி பாப்பா. சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே, அதை தொழுது படித்திடடி பாப்பா. சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே, அதை தொழுது படித்திடடி பாப்பா. அடுத்தது பாடிட படித்திடடி பாப்பா என பாப்பாவுக்கு கூறுவது போல் பலருக்கும் கூறி தமிழ் பற்றை வளர்த்த மாபெரும் கவிஞர். தமிழ் பற்றை வளர்த்த மாபெரும் கவிஞர் அப்படின்னு போடுங்க. டேஷ் போட்டு என கூறி தமிழ் பற்றை வளர்த்த மாபெரும் கவிஞர். தமிழ் பற்றை வளர்த்த மாபெரும்